சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டு போதுமான மழை பெய்தது. இந்த நிலையில் நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கோவைக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கோவைக்காய் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் என்பதால் ஏராளமானோர் கோவை பழங்களை பறித்து உண்பதிலும் காயை சமைத்து உணவில் சேர்த்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வனப்பகுதிகள், நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகள், ஆற்றங்கரை பகுதிகள், தண்ணீர் பாயும் தரிசு நில பகுதிகளில் நோய் தீர்க்கும் மருத்துவ குணம் கொண்ட ஏராளமான மூலிகை தாவரங்கள் இயற்கையாக முளைத்து வளர்ந்துள்ளன. இந்த மூலிகைகள் இலை, தண்டு, பூ, காய், கனி, கிழங்கு ஆகியவற்றை பறித்து கிராமப்புற மக்கள் உணவாக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது கோடைக்காலம் என்பதால் கோவை பழ விளைச்சல் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. கோவை பழங்கள் பழுத்து கொத்து கொத்தாக தொங்குவதால் குழந்தைகளுக்கும் பறித்து கொடுக்கின்றனர். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கோவை பழம் இயற்கையாக விளைந்து எளிதாக இலவசமாக மக்களுக்கு கிடைப்பதால் மக்கள் கோவை பழங்களை பறித்து சென்று பயன்படுத்தி வருகின்றனர்.